ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லார்ட்டையும் உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யார், சூப்பர் ஹீரோ கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, இது மாதிரி சொல்லுவோம். பட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், ஒரு ஃபிக்ஷனல் சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ். பட் நம்ம வந்து ஒரு இந்தியன்ஸ், நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட ஊட்ஸ் இருக்குது. பாலிவுட், கோலிவுட், டாலிவுட், மாலிவுட்னு இவ்வளோ ஊட்ஸ் இருக்குது. இவங்களால் ஏன் ஒரு ப்ராப்பர் சூப்பர் ஹீரோ ஃபிலிமாக ஸ்டில் இப்போ வரையும் கொடுக்க முடியல? ஏன் ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ண முடியல? ஏன் பர்டிகுலர் ஆடியன்ஸை வந்து கேட்ச் பண்ண முடியல? பிகாஸ் இங்கே ஆடியன்ஸ் இருக்காங்க, சூப்பர் ஹீரோ மூவிஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் ஏன் அந்த ஒரு மார்க்கெட்டை இந்தியன் ஃபிலிம்ஸால் கேட்ச் பண்ண முடியல அப்படின்ற காரணத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஹாலிவுட் தான் பெருசு, இந்தியாலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டம் தட்டலை. ஜஸ்ட் நான் ப்ராக்டிக்கல் தியரிஸை மட்டும் தான் முன் வைக்க போகிறோம். ஆனால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ அதை தான் என்னன்றதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் இதே மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். இது என்னோட ஒப்பீனியன் வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஒப்பீனியன் இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரையும். அதெல்லாம் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலிவுட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ அவங்க இவ்வளோ பெரிய ஆடியன்ஸை கேட்ச் பண்ணியிருக்காங்க, இது எப்படி முடிச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படங்களாக வரதை தாண்டி அமெரிக்காவில் காமிக்கல் அடாப்டேஷனாக 1939லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ காமிக்ஸை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆக்ஷன் காமிக்ஸ், தென் டைம்லி காமிக்ஸ். டைம்லி காமிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக மார்வல் காமிக்ஸாக மாறிச்சு. தென் டிசி காமிக்ஸ், இது மாதிரி நிறையா, லைக் இப்போ பாய்ஸ் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காமிக்ஸாக தான் வந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட காமிக் இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் சேல்ஸில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காமிக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் இருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காமிக் மூலமாக ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவானாங்களே, அவங்களாம் இதை லைவ் ஆக்ஷனாகவும் அனிமேஷனாகவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க. சரி ஓகே, இங்கே இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, மர்ச்சன்ட் போகுது, புக் போகுது, நம்ம இதை நம்பி படம் எடுக்கலாம்னு சொல்லி படம் எடுத்து அவங்க ஒரு ஸ்டூடியோ கம்பெனியாக மாறி ஆல்ரெடி ஒரு 200-300 மேலே இஷ்யூஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்களே, அந்த இஷ்யூஸை தழுவி நம்ம ஏன் அதை லைவ் ஆக்ஷனாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது ஒரு 50-60 வருஷ வேலை. ஜப்பான்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயம்தான். அவங்க ஸ்டார்டிங் டைமில் இப்போ ட்ராகன் பாலாக இருக்கட்டும், நருட்டோவாக இருக்கட்டும், ஜுஜுட்சு கைசன், இது மாதிரி நம்ம பார்த்துருக்கக்கூடிய அனிமேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாங்காவாக தான் வந்தது. அங்கே மாங்காவாக வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீக்காக போய் எதுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து அனிமையாக அடாப்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாரக மந்திரம். அதுக்கப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அது பிரம்மாண்டம், அதெல்லாம் விட்டுருங்க, அது வேற. சூப்பர் ஹீரோ படம்ன்றது வந்து எப்படி வேணா எடுக்கலாம், அது மேட்டர் இல்லை. பட் அங்க ஒரு கதை இருக்கு, அந்த ஒரு கதையை ப்ராப்பரா பில்ட் பண்ணி ஆடியன்ஸை வந்து மைண்ட் செட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க ஒரு 60 வருஷத்துக்கு. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய காமிக் கம்பெனிஸ்லாம், இப்ப ராஜ் காமிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்திமான் கொடுத்தாங்க, இது மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே அதை யாருமே அவ்வளவா ஃபாலோ பண்ணல, அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இல்லை, நம்ம அதுக்கு வரவேற்பே கொடுக்கல. முக்கியமா இங்க படிக்கிற ஆடியன்ஸே இல்லை. காமிக்ஸை படித்து ஒரு நாவலை படித்து அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஆடியன்ஸ் இல்லை இங்கே. அப்படி பார்க்கும்போது அது வந்து சொற்பம், அது கம்மி அப்படின்னும் போது இங்கே அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸே நடக்கலை. இங்கே ஒன்லி சினிமா இண்டஸ்ட்ரி தான். அப்படி பார்க்கும்போது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்ஸை நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாராலையும் வந்து அசால்ட்டாக பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும். இங்கே வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸை நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு வரல, சும்மா ஒரு டைம் பாஸுக்கு நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் நான் ட்ரை பண்ணுறேன், ஏன் ஹாலிவுட்டில் தான் பண்ணுவாங்களா அந்த மாதிரி காசை வச்சு நானும் பண்ணுவேன் அப்படின்னு வந்த டேரக்டர்ஸ் தான் இங்கே அதிகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரிஷ். ஸோ கிரிஷ் படகத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் சூப்பர் ஹீரோ ஃபிலிமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஆர்க்கே கிடையாது. அது ஒன்லி பாலிவுட் மசாலா ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அதில் பார்த்தேன். முக்கியமாக பாத்திரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓடலை, அதெல்லாம் அதுக்கு தான் ஒரு முக்கியமான காரணம். இல்லைன்னா என்ன பார்ட் 4லாம் எடுத்து அது ஒரு வழி பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது ஓடாது. அதே மாதிரி தான் நிறைய மண்ணக்கவர சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல தாண்டி இங்கே பாலிவுட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே இவங்களுக்கு ப்ராப்பர் ஃப்ரான்ச்சைஸை பில்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஓடலைன்னா போயிடுவோம் அப்படின்ட்டு பண்ண விஷயங்கள் தான்.
அப்பாடா நான் ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொற்பமான ஆளுங்க தான். ஒரு சில படங்கள் நல்ல படங்களும் வந்திருக்கு, லைக் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மின்னல் முரளி, பவிஷ் ஜோஷி, தென் முகமுடி, இப்போ வந்த வீரன், ஸோ அது கூட ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம். இந்த மாதிரியான ஒரு சில நல்ல படங்களும் வந்திருக்கு. ஆனால் அதை தாண்டி பல மொக்க படங்கள் வந்திருக்கு, லைக் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலாயுதம். ஸோ வேலாயுதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படமே இல்லை, அது அந்த ஜானரே இல்லை, பட் இது சூப்பர் ஹீரோ ஜானர்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி, அதுவும் சூப்பர் ஹீரோ படமே இல்லை, அதுக்கான ஜானரே இல்லை, அதோட கதை வேற. அவங்க நினைச்சா அது ஒரு நார்மல் ஃபிலிமாவே கொடுத்துருக்கலாம், அது தேவையே இல்லாமல் ஒரு சூட் ஒன்று ரெடி பண்ணி, லைக் ஹீரோன்னு ஒரு படம் வந்தது சிவகார்த்திகன் நடிச்சு, அதுக்கு வந்து அந்த மாஸ்க் வச்சு தான் ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, மாஸ்கே இல்லாமல் பண்ணுற ஒரு விஷயம் தான். அந்த மாஸ்க் ஏன் அவங்க போகணுன்றதுக்கான அந்த ஒரு விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுக்கல. இது மாதிரியான ஏதோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்த படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜாஸ்தின்ற காரணத்தினால இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒட்டாமல் போயிருச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்தியாவில் வந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி. டெஃபினட்டாக ஒரு பவர் எப்படி கிடைக்குது வில்லனுக்கும் சரி ஹீரோக்கும் சரி, ஏன்னா ஹீரோக்கு மட்டும் பவர் அதிகமாக இருந்து வில்லனுக்கு இல்லாமல் போயிருச்சுன்னா அந்த படம் வந்து ஒன் சைடாக போயிடும், அது வந்து ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். அதனால இவங்க ப்ராப்பராக வில்லனுக்கு எப்படி பவர் கிடைச்சது, ஹீரோக்கு எப்படி பவர் கிடைச்சது, இவங்க எப்படி அந்த பவருக்கு அடாப்ட் ஆகிறாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த பவர் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே போய் தென் வில்லனுக்கு ஒரு டவுனு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ரைஸ், இங்கே ஹீரோக்கு இங்கே ஒரு டவுனு அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப், இப்படின்னு ஒரு கேரக்டரை வந்து பில்ட் பண்ணி இவனுக்கு இதனால தான் பவர் கிடைச்சது, இவன் வந்து இதனால தான் சூப்பர் ஹீரோ, இவனுக்கு பவர் கிடைச்சது ஆனால் இவனுக்கு இப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷன் ஆனால் இவன் இப்படி சேஞ்ச் ஆனால் அதனால் இவன் வில்லன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க ஒழுங்காகவே ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் ஒரு மிகப்பெரிய ஃபாலே. எனக்கு தெரிஞ்சு முகமுடி படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ரைட்டிங், பட் ஒரு சில கமர்ஷியல் செக்மெண்ட்டில் அது மாட்டிக்கிச்சுன்ற காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆவரேஜான ஃபிலிமாக போயிடுச்சு. லைக் அந்த லவ் போர்ஷன்ஸு அதுக்கப்புறம் சாங்ஸு இதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா கூட அந்த ஒரு படம் பயங்கர கிரிப்பான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிமாக போகும். தென் பவிஷ் ஜோஷி, அந்த ஒரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஃபிலிம். ஏன் இவன் வந்து ஹீரோவாக மாறணும் அப்படின்னு ஒரு கதை ப்ராப்பராக இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி, லைக் இப்படி அந்த ஸ்டோரியில் என்ன ப்ராப்பராக பில்ட் பண்ணுறாங்க ஒரு சில படங்களில், ஆனால் போக மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்ன, ஒரு சில சொற்ப படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படங்களாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி பல படங்கள் சூப்பர் ஹீரோ படமே இல்லை, ஆனால் அது சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லி அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதை ஃப்ளாப் ஆக்கி சூப்பர் ஹீரோ ஜானரே ஒரு சாபக்கேடான ஜானர்ன்ற மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நம்பிக்கை. ஒரு ஜானர் வந்து ஹிட் ஆச்சுன்னா தானே ப்ரொடியூசர் நம்பி பணம் போடுவாங்க, டேரக்டர்ஸ் ஒரு ஆர்வமாக இது மாதிரியான கதைகள் நம்ம தொடர்ந்து எடுப்போம், ஏன் நம்மளால் ஒரு படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்வமாக அவங்க ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து கொடுக்குற படங்கள் எல்லாம் ஃப்ளாப் பண்ணுற போது எந்த ஒரு ப்ரொடியூசர் காசு கொடுக்க ரெடியாவார். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீனு ஒரு படம் வருது, பேய் படம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவரே காஞ்சனான எடுக்கிறாரு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரண்மனன் கொண்டு வராரு, பரவாயில்ல பேய் சீசன் நல்லா இருக்கு, பேய் படம்லாம் நல்லா ஓடுமோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்லிங்னு ஒரு படம் வருது, ஜாக்சன் தரன் ஒரு படம் வருது, அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு ஒரு பேய் படம் சீசன் வருது இப்படின்னு. ஓகே ஆடியன்ஸ் பார்க்க ரெடியாக இருக்காங்க, இது வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா ப்ரொடியூசர் டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜானரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது பின்னாடியே ஓடுவாங்க. இப்படி கமர்ஷியல் படங்கள்ல ஒரு விஷயத்த வந்து ரீச் பண்றாங்கல்ல, ஒரு சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன், அந்த சீசன் முடிஞ்சு இன்னொரு சீசன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து அன்லாக் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுல இந்த சூப்பர் ஹீரோ ஜானர்ன்றதை வந்து யாராவது ஒருத்தர் பக்காவா பிளான் பண்ணி ப்ராப்பரா அடிச்சு அது ஒரு ஹிட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா சூப்பர் ஹீரோ சீசனா வரும். என்ன கொடுக்குறவங்களாம் கொஞ்சம் நல்ல கதையாகவும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரான்சைஸி பில்ட் பண்ணி கொடுத்தா அது அமேசிங்காக அமையும். இல்லை ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக மறுபடியும் பல சொதற்பல்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்தியன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் ஏன் மேஜராக போக மாட்டேங்குதுன்னா, இங்கே நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஹீரோஸே வந்து பார்த்தீங்கன்னா பல சூப்பர் ஹீரோஸ்க்கான வேலைகளை செய்கிறாங்க, பறக்கிறாங்க, தாவுறாங்க, குத்தினாலே 4 கிலோமீட்டர் வந்து அடியால் பறந்து போய் விழுகிறாங்க, இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமில் வரக்கூடிய ஹீரோ பண்ணுறதே நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னி பிசைஞ்சு ஒரு மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம ஆடியன்ஸோட மண்டேல புகுத்தி இருக்கு. அதனால தான் இந்தியன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஆடியன்ஸை வந்து கேட்ச் பண்ண மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த ஒரு பெஸ்ட் ஃபிலிம்னா அது வந்து மின்னல் முரளி. வீரன் கூட சொல்லலாம், வீரன் அப்புறம் ஹனுமான் கூட தெலுங்கில் ஒரு ஃபிலிம் வந்தது, அதுவும் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னு சொன்னாங்க, அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹிட் ஆச்சு. ஹனுமான் இங்கே வீரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஆவரேஜான ஹிட் ஆச்சு. இப்படி ஒரு சில படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு, பார்ப்போம் இனி வரக்கூடிய காலங்களையாவது சூப்பர் ஹீரோ ஜானர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜானராக மாறுதானே. இப்போ வரக்கூடிய கல்கி
ஃபிலிம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இதே மாதிரி உங்களோட மைண்ட்லேயும் ஏகப்பட்ட தாட்ஸ் இருக்கும், லைக் ஏன் இந்தியன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோவா வர மாட்டேங்குது, வந்தாலும் ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அடுத்து எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதை பற்றியும் பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.